2023 பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 12 தேதி அஜித் அவர்கள் நடித்த துணிவு திரைப்படம் வெளியாகும் என்ற அறிவிப்பு வந்தது. அதேபோல் விஜய் அவர்கள் நடித்த வாரிசு திரைப்படம் ஜனவரி 13 தேதி வெளியாகும் என்ற ஒரு அறிவிப்பு வந்தது. இந்த அறிவிப்பை கண்ட விஜய் ரசிகர்கள் அஜித்திற்காக விஜய் விட்டு கொடுத்தார் என்ற ஒரு தகவலை இணையத்தில் பரப்பி வருகிறார்கள். அந்த தகவல் என்னவென்றால், 12 தேதி அஜித் படம் வரும் நாளில்தான் விஜய் படம் வர இருந்தது. ஒரு நாள் தள்ளி வருகிறது விஜய் படம். அதனால் அஜித்திற்காக விஜய் விட்டு கொடுத்தார் என்ற ஒரு தகவலை பரப்பி வருகிறார்கள். இதன் நிலவரம் என்ன, உண்மை நிலை என்ன என்று பார்ப்போம். இதே விஜய் அவர்கள் நடித்த வீர ஜில்லா திரைப்படமும் அஜித் அவர்கள் நடித்த வீரம் திரைப்படமும் 2014 பொங்கலை முன்னிட்டு ஒரே நாளில் வெளியாகியது. அதில் ஜில்லா திரைப்படத்தை விட அஜித் அவர்கள் நடித்த வீரம் திரைப்படம் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றியடைந்தது. இதனைத் தொடர்ந்து உலகநாயகன் நடித்த தூங்காவனம் திரைப்படம், அஜித் அவர்கள் நடித்த வேதாளம் திரைப்படம் 2015 தீபாவளியை முன்னிட்டு ஒரே நாளில் வெளியாகியது. அப்போது தூங்காவனம் திரைப்படத்தை விட அஜித் அவர்கள் நடித்த வேதாளம் திரைப்படம் வியாபாரம் வெற்றியடைந்து மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. இதனைத் தொடர்ந்து ரஜினி அவர்கள் நடித்த பேட்டை திரைப்படமும் அஜித் அவர்கள் நடித்த விஸ்வாசம் திரைப்படமும் 2019 பொங்கலை முன்னிட்டு ஒரே நாளில் வெளியாகியது. அப்போது பேட்டை திரைப்படத்தை விட அஜித் நடித்த விஸ்வாசம் திரைப்படம் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று மாபெரும் வெற்றியடைந்தது. இதனால் ஒரே நாளில் படம் வெளியாவதில் அஜித்திற்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று தெரியும். இதை தெரிந்தும் விஜய் ரசிகர்கள் அஜித்திற்காக விட்டு கொடுத்தார் என்ற ஒரு தகவலை பரப்பி வருகிறார்கள். இதை உண்மையா இல்லையா என்று விஜய் ரசிகர்களுக்கே தெரியும். அதேபோல் சமீபத்திய உதாரணம் என்னவென்றால், விஜய் அவர்கள் நடித்த பீஸ்ட் திரைப்படம் ஏப்ரல் 13 தேதி வெளியாகியது. அதேபோல் ஏப்ரல் 14 தேதி கேஜிஎஃப் 2 வெளியாகியது. இதற்கு முன்னதாக பீஸ்ட் திரைப்படமும் ஏப்ரல் 14 தான் வெளியாக இருந்ததாக ஒரு தகவல் வந்தது. கேஜிஎஃப் 2 வருகிறது என்று தெரிந்து கொண்டு ஒரு நாள் முன்னதாகவே ரிலீஸ் செய்தார்கள். அப்படி ரிலீஸ் செய்தும் பீஸ்டின் நிலை என்ன என்று சினிமா ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் தெரியும். இதை தெரிந்து கொண்டு அஜித்திற்காக விஜய் விட்டு கொடுத்தார் என்ற தகவலை இணையத்தில் பரப்பி அலப்பறை செய்கிறார்கள். இது போன்ற சுவாரஸ்ய தகவலை தெரிந்து கொள்ள உங்கள் சேனல் எஸ்விஎஸ் தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.